ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்விகாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் பட்டு சாரியில் எப்படி முடி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரி முந்தானையில் இந்த மாதிரி குஞ்சம் மாதிரி குட்டி குட்டியாக அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, இது நம்மளே வீட்டில் போடலாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சாரியை மேல் முந்தி வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து ஒரு பெட்டில் அல்லது டேபிளில் போட்டுக்கோங்க. நாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஹெவியான ஒரு ப்ரீஃப் கேஸ் அல்லது ஒரு ரைட்டிங் பேட் அல்லது சில புக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நல்ல வெயிட்டான ஐட்டமாக வந்து அந்த சாரீ மேலே முதல்ல வச்சிடலாம். வச்சுட்டா நம்ம இந்த மாதிரி சாரீ எப்படி இழுத்தாலும் அது வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஹெவியாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சிட்டோன்னா நம்ம அந்த நூலெல்லாம் இழுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சாரீயோடைய ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. முந்தானை இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்கிற ஒரு கார்னரில் நல்லா இப்படி இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து ஒரு ஓரத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுங்க. அந்த எண்டில் வந்து அந்த சாரீ நூல்லாம் ஃபினிஷ் ஆகும்ல, அந்த இடத்த அந்த எண்டை மட்டும் அப்படியே தனியாக அந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ரெண்டு எண்டுலையும் எடுத்துக்கோங்க. முந்தானையோடைய இந்த எண்டும் அந்த எண்டும் இந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா நடுவில் இருக்கிற நூலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இப்படி வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஊசி அல்லது ஒரு குச்சி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு இதை வச்சு இந்த மாதிரி நூலை அப்படியே உருவி உருவி எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்காக ரெண்டு கார்னர்லேயுமே அப்படி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கார்னரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அழகாக நூல் அப்படியே உருவி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜரி மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம நல்ல சீப்பு வச்சு நல்லா ஈவனாக சீவி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு தனித்தனியாக அப்படியே பிரிச்சுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு உரிய நூலை மட்டும் தனியாக பிரித்து அதில் வந்து ஒரு முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டு அந்த முடிச்சு வந்து அந்த ஜரிகையுடைய நடுவில் முடிச்சு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. நார்மல் முடிச்சு தான், வேறு எதுவும் இல்லை. நல்லா ஆனால் ஒரு அழுத்தமாக இழுத்து டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு ஈவனாக வர்றது மாதிரி, இப்போ அந்த ஜரியோடைய ஃபுல் லென்த் ஒரு 2 இன்ச் இருக்குதுன்னா நடுவில் வந்து முடிச்சு போட்டுட்டு மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா முடிச்சும் அதே மாதிரி போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் போட்டாச்சு. இப்போ இதுவும் அதே மாதிரி மிடில்ல. ஸோ இதே மாதிரி எல்லா ஜரிகையும் முடிச்சு போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம கையாலேயே செய்யும்போது அது இன்னுமே கூடுதல் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.